வெல்கம் டு சோவஸ் சதீஷ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்எஸ் வேர்ட் இருக்கு இல்லைங்களா, எம்எஸ் ஆஃபீஸில் ரிப்போர்ட், அந்த எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி எப்படி ஐடி கார்டு டிசைன் பண்ணுறது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஐடி கார்டு இருக்கும். இது ஒரு சாம்பிள் தான், நிறைய ஐடி கார்டு டிசைன்ஸ் மாடல்ஸ் உங்களுக்கு காட்டி நான் டிசைன் பண்ணி காட்ட போகிறேன். சப்போஸ் என்னையெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியலைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் பார்ட் நான் கவர் பண்ணுறேன். வாங்க உள்ளே போகலாம். மாடல் டிசைன் இது தான். இந்த மாடலை இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. யா, இப்போ இந்த டிசைனை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். SOP சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கம்பெனியோட நேமு. இந்த டிசைனை இப்போ நம்ம வேர்டில் ட்ரை பண்ணுவோம். ஆப்வியஸ்லி நம்ம வேர்டுக்கு போவோம். ஸோ ரன்னில் போயிட்டு விங் வேர்ட் அடிச்சோம்னா நம்ம எம்எஸ் வேர்டுக்குள்ளே போயிடலாம். இது ஒன் ஆஃப் த வே. எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம், நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் வேலையை ட்ரை பண்ணுவோம். ஓகே, எம்எஸ் வேர்டு வந்துச்சு. இப்போ இதோட சைஸை இங்கே ஜூமில் போயிட்டு ஜூம் அவுட் பண்ணி நமக்கு வியூ ஆகிற அந்த ஷேப் சைஸில் நான் அப்போ வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் அப்போ இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு ஷேப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஷேப்ஸில் ஸ்கொயர் ஷேப்பை எடுத்துக்கிறேன், ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப். இந்த ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணது உடனே எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யா இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். இதில் ஷேப்போட ஃபில் என்ன கலர் இருக்கணும், ஷேப்போட அவுட்லைன் என்ன கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஷேப் ஃபில்ல போயிட்டு ஒரு டார்க் ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இமேஜை பாருங்கள், இங்கே டார்க் ப்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷேப் வந்து இந்த ஷேப் கொண்டு அதை நான் கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ இதை நான் எழுதி வச்சுக்கிறேன். இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணணும், பாருங்கள் இங்கே இருக்குது. இது லைட்டாக நான் கஸ்டமைஸ் பண்ணால் இதை நான் லைட்டாக நகர்த்தணும். ஸோ இங்கே எடிட் ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது விண்டோஸ் 2003. வேறு இதில் வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நான் எதை எடுத்து எங்கே கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன்னா போதும். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ஷேப் கஸ்டமைஸ் ஆகிடும். நான் எப்படி வேணுமோ, எனக்கு என்ன சைஸில் வேணுமோ நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த டாட்டர் எடுத்து கொஞ்சம் தள்ளணும், செய்யணும், எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு வச்சாச்சு, இந்த ஷேப் வச்சாச்சு. அடுத்தது வந்து இங்கே வந்து நான் என்னென்னா இன்னொரு ஷேப் அதே மாதிரி எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ நான் இன்சர்ட்டில் போகிறேன், ஆப்வியஸ்லி போகிறேன், அதே ஷேப்பே நான் இங்கே எடுக்கிறேன். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மூணு தான். ஒன்று வந்து எப்படி இமேஜ் ஒன்றுக்கு பின்னாடி கொண்டு போகணும், ஒன்று முன்னாடி கொண்டு போகணும். இன்னொன்று வந்து எப்படி அதை சைஸ் ரீசைஸ் பண்ணணும். அதே மாதிரி எடிட் ஷேப்பில் போயிட்டு நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணும்போது இந்த ஆங்கிள் கொண்டு வந்துட்டேன். நான் கொண்டு வந்துட்டேன்னா இப்போ இதை நான் கொண்டு போகிறேன், இங்கே வச்சிடுறேன். ஸோ இது திங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு இதுக்கு பின்னாடி இது இருக்கணும். ஸோ இதை நான் பேக் கொண்டு போகணும். ஸோ சென்ட் பேக்வர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது பின்னாடி போயிடும். தட்ஸ் இட், நம்ம ப்ராப்ளம் சால்வ். ஸோ ஃபர்ஸ்ட் வாக் முடிஞ்சு. செகண்ட், அடுத்து வந்து கீழே இந்த டிசைன் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம பார்க்கலாம். அதே போலே நம்ம இன்சர்ட் போகிறோம், ஷேப்ஸ் போகிறோம். இப்போ சர்க்கிள் ஷேப்பில் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிற விஷயத்தையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சேர்த்தே பார்க்குறதுல. ஸோ வச்சாச்சு, எடிட் ஷேப் போயாச்சு, எடிட் பாயிண்ட்ஸ் போயாச்சு. ஸோ எந்த மாதிரி ஆங்கிள்னு கேட்டிங்கன்னா இது இந்த மாதிரி. இது கொஞ்சம் இங்கே கொண்டு வரணும். ஸோ இந்த ஷேப்பை கொஞ்சமாக கொண்டு வரும், ரொம்ப கொண்டு வர வேண்டாம். ஸோ கொண்டு வந்துட்டு இதை கூட முன்னாடி வச்சுக்கலாம். யா தட்ஸ் இட். இப்போ இதே மாதிரி எனக்கு இந்த ப்ளூ டார்க் ப்ளூவில் வேணும். ஸோ இன்சைட் போகிறேன், இன்சைட்டில் போயிட்டு ஷேப்பில் போயிட்டு எனக்கு இது இந்த ஷேப் எடுத்து வைக்கிறேன். ஸோ இதை எடுத்து நான் இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணுறேன், மூவ் பண்ணிட்டேன். ஸோ கலரை மாற்றணும், ஷேப் அவுட்லைனில் ஷேப் ஃபில்லில் போயிட்டு டார்க் ப்ளூ சூஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அடுத்து கஸ்டமைஸ் பண்ணணும், எடிட் ஷேப்பில் போயிட்டு எடிட் பாயிண்ட்ஸில் போயிட்டு ஜஸ்ட் இதை கொஞ்சம் சாச்சு மட்டும் வைக்கணும். தட்ஸ் இட். வேணும்னா கொஞ்சம் என்ன ஆட்சி கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ 100% கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் முடிஞ்சது. அடுத்தது உள்ளே நான் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர்ஸ் போகணும், சரிங்களா? பிக்சர்ஸில் போயிட்டு எனக்கு தேவையான பிக்கை நான் வந்து சூஸ் பண்ணணும். அதை நான் என்ன வச்சுருக்கேன்னா அதுக்கான லொக்கேஷனை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஐடி கார்டு டிசைன் யா, இதுக்குள்ளே நான் லோகோஸ்குள்ளே வச்சுருப்பேன். ஒரு சிக்மா சிம்பிள், இதில் எந்த சிம்பிள் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே சிக்மா யூஸ் பண்ணிக்கிறதுனால அபி. இப்போ இந்த சிக்மா சிம்பிள் வந்துடுச்சு. இந்த சிக்மா சிம்பிள் வந்து நான் இப்போ மூவ் பண்ணேன்னா இதுக்கு பின்னாடி பேக் ரா டெக்ஸ்டில் போயிட்டு என் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துறேன். இதோட பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் இருக்குது. ஸோ அதுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தேன்னா எனக்கு ரிமூவ் ஆகிடும்.
கீப் சேஞ்சஸ் ஓகே இப்போ நான் மூவ் பண்ண முடியும். ஏன்னா மூவ் ஆகாததுக்கு ரீசன் என்னென்னா அதோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் நான் சூஸ் பண்ணும். என் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துடும், பிஹைண்ட் தி டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி. ஸோ என் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்டே நான் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்துச்சு எனக்கு சைஸ் எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணணுமோ நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறது இல்லாமல் இதை நான் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மூவ் பண்ணி வச்சாச்சு. ஸோ டிசைன் பார்ப்போம், டிசைனில் இது வந்தாச்சு. எஸ்டோபி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வேணும். ஸோ இப்போ இதே இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்பில் போயிட்டு எனக்கு நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை எடுத்து நான் இங்கே வச்சுட்டேன்னா எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் அதாவது வேர்ட்ஸ் என்னெல்லாம் டைப் பண்ண முடியும். அது பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கு, எஸ் ஃபார் பி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். ஸோ வியூஸ் நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த எஸ்ஓபி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் ரிமூவ் பண்ணும். அதே போல் தான் ஷேப் ஃபில்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை போயிட்டு நோ ஃபில்னு கொடுத்தீங்கன்னா உள்ளது கலர் போயிடும். அதே போல் அவுட்லைனும் வந்துட்டு நோ அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா அவுட்லைன் போயிடும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்வியஸ்லி நான் போய் ஹோமில் போயிட்டு ஃபான்ட் கலர் ஒயிட் மாற்றிட்டு நான் இப்படியும் மாற்றலாம், இல்லை வேறு நல்ல ஃபான்ஸ் எனக்கு வேணும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபான் செலக்ட் பண்ணிவிட்டேன், சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன், நோ இஷ்யூஸ். ரொம்ப பெருசான சைஸ் போயிடுச்சு. ஸோ இது அவ்வளோ டீசெண்டாக இருக்குது, 26ங்கிறது. இப்போ நான் இதை மூவ் பண்ணி எனக்கு எங்கே வைக்கணுமோ வச்சுட்டேன்னா எனக்கு பீஸ் ஆஃப் த சொல்யூஷன் டைட்டில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது எனக்கு இமேஜ். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா அதோட ஷேப் பார்த்திங்கன்னா இது கட்டாக இருக்குது இந்த மாதிரி கர்வ்ஸோட. ஸோ நான் அதுக்கு இன்சர்ட்டில் போயிட்டு பிக்கை ஆட் பண்ணக்கூடாதுங்க, ஷேப்புக்குள்ளே நான் பிக்சரை கொண்டு வரணும். அது எப்படின் பார்ப்போம். இப்போ சர்க்கிள்குள்ளே வேணும்னா சர்க்கிளை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கானது கொண்டு வரணும் இல்லைங்களா. ஸோ இதை நான் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்டர் வந்து நல்ல ப்ளூ கலரில் எனக்கு வேணும். ஸோ அது அப்புறமா கூட பார்த்துக்கலாம். இப்போ நான் ஷேப் ஃபில்லில் கலரை ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக பிக்சரை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் பிக்சரை சூஸ் பண்ணுறேன், ஒன் செக் சாரி, ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்ல பிக்சரை சூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வழக்கம் போல் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணால் ரைட் சைடில் வந்துட்டு அதுக்கான பேனல் வந்துடும், அதில் ஃபில்ல போயிட்டு ஆப்ஷன் காட்டும். ஃபில்ல மூணு ஆப்ஷன் இருக்கும், சாலிட் ஃபில்லு, பிக்சர்ஸை இதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபைலை சூஸ் பிக் பண்ணணும். ஸோ ஃபைலில் போயிட்டு எனக்கான ஃபோட்டோவை நான் எடுக்கணும். ஃபோட்டோ இங்கே இருக்கா, இங்கே இல்லை, சாரி. அதிலேயே வந்துட்டு வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ இருக்கும், அந்த பர்சனோட ஃபோட்டோ, இந்த இருக்கவரோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு அவுட்லைன் ஷேப் அவுட்லைனில் போயிட்டு நல்ல டார்க் ப்ளூவை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அது எவ்வளோ குண்டாக இருக்கணும் அப்படிங்கிற சூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதோட ஒயிட்டில் போயிட்டு நல்லா ஒயிட்டு, ஸோ ஒயிட் 6 வரைக்கும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். யா, தட்ஸ் இட். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ பிக் கொஞ்சம் பெருசாக வேணும்னா யூ கேன் பி கஸ்டமைஸ் யுவர் பிக் லைக் திஸ். அடுத்த ஒரு நேம் வேணும். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு வழக்கம் போல் இன்ஷர்ட்டில் போயிட்டு ஷேப்பில் என்னோட டெக்ஸ்ட் பாக்ஸை சூஸ் பண்ணி இவரோட பேர் சத்யநாராயணன் பி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். என்னடா ஆள் வெள்ளக்கரை மாதிரி இருக்கா, நான் அடிக்கிற பேர் தமிழ் பேராக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. ஒரு சாம்பிளுக்கு தான் வைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான ஷேப் அவுட்லைனை நோ அவுட்லைன் அண்ட் ஷேப் ஃபில்லையுமே நோ ஃபில் போட்டுக்கோங்க. நல்லா ஃபாண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோமில் போயிட்டே சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சைஸு, ஒரு நல்லா தெரிகிற மாதிரி ஒரு சைஸு, 26, ஒரு வேறு ஒரு ஃபாண்ட்டு. யா, திஸ் லுக் குட், பட் அதில் வந்து ஒரு இட்டாலிக் ஃபாண்ட் மாதிரி இருந்தது இல்லைங்களா. தட்ஸ் நாட் குட். Yeah, I think this font was to use here. So size வந்து நல்ல ஒரு ஒரு ஒர்த்தான சைஸு, 36 சூஸ் பண்ணிட்டேன். யா, சத்யநாராயணன். அது கீழே அவரோட டெசிக்னேஷன் கொடுக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, இதே நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஏன்னா இதே ப்ராப்பர்ட்டி எனக்கு அப்ளை ஆகும். ஸோ நான் சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டா போதும். இப்போ அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் டெக் லீட், டெக்னிக்கல் லீடர். ஓகே, இது எங்கிட்ட போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதை நான் சூஸ் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஃபாண்ட்டோட சைஸுக்கு நான் குறைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 18 கொண்டு வந்திருக்கேன். அதே போல் ஃபாண்ட் வந்து நான் அப்படி கீழே ஹெட்டரே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு போல்டாக கூட வச்சுக்கிறேன். சாரி, டெக் லீடில் ஏதோ ப்ராப்ளம், கேப்ஸ் லாக் ஆன் ஆயிடுச்சு. டெக் லீட் ரைட் கிளிக் பண்ணி ஸ்பெல் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணியாச்சு. ஃபாண்ட் வந்து ஒரு
லைட் ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சூஸ் பண்ணி லைட் ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் கலர் யா யா தட்ஸ் இட். நான் ஒரு சில குட். அப்புறம் கீழே ஒரு லைன் வரணும். ஸோ நான் அதே போல் இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்பில் போயிட்டு வெறும் லைனை சூஸ் பண்ணணும். இந்த லைனை சூஸ் பண்ணிட்டேன். இந்த லைனை எடுத்து இங்கே ட்ரா பண்ணிட்டேன். நல்லா ப்ளூ கலர் லைனு டார்க் லைனாக இருந்தது. ஸோ இதில் போயிட்டு நான் நல்ல ஒரு டார்க் ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட கலரை சூஸ் பண்ணணும்னா ஷேப் அவுட் லைனில் போயிட்டு டார்க் ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட வித்து வேணும்னா அதிலே போயிட்டு வெயிட்டை போயிட்டு நல்லா வெயிட்டு 6 சூஸ் பண்ணிட்டேன். யா தட் சீட்டோட வெயிட்டு. அப்புறம் கீழே கண்டென்ட் வேணும், இமெயில் ஐடி, இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னொரு தடவை டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காப்பி பேஸ்ட் பண்ணாலே அது வந்துடும். இங்கே வந்துருக்கு. இதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கோ. ஒன்றை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கோம். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா இமெயில் ஐடி போட்டிருக்காங்க. அது டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடி யா கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டார்க் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாண்ட்டு ஃபாண்ட் கலர் வந்து டார்க் ப்ளூ. யா ஐ சூஸ் டு டார்க் ப்ளூ. அண்ட் ஃபாண்ட் வந்து கொஞ்சம் யா திஸ் நாட் குட். நம்ம எப்போது யூஸ் பண்ண டைம்ஸ் நியூ ரோமனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் இஸ் 18, லுக்கிங் குட். ஸோ எங்கே மூவ் பண்ணுமோ நான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட் இமெயில் ஐடி கட்டு கீழே என்ன வரணும், கீழே ஓ ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ஐடி, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பிளட் குரூப். எம்ப்ளாயி ஐடிக்கு வந்துருச்சு, ஒன்று ரெடி பண்ணியாச்சு. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல். இப்போ ஒன்பது மாடலை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஆரஞ்சு கலர் டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கா. இது இப்போ நம்ம எப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் எம்எஸ் வேர்ட் 2013 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லைட்டாக சின்ன வேரியஸ் தான் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டேன். Thank you.
எக்ஸாம்பிள் ஐடி கார்ட்ஸ்லாம் இப்போ நான் பிபிடியிலே கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டாக ஓட்டுறேன், நீங்கள் ஜஸ்ட்டு அதை பார்த்து வச்சுக்கோங்க, அந்த டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஐடி சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட